எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப இருக்கும். அதுலேயும் கங்கையில் குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப இருக்கும். இந்த கங்கை வந்து இமவானுடைய புத்திரி, தேவலோகத்து மங்கையாக ஒரு காலத்தில் இருந்தாள். அவள் எப்படி பூமிக்கு வந்தாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இக்ஷவாகு குலத்தில் சகர மன்னன் என்ற மன்னன், அவனுக்கு 60,000 பிள்ளைகள், அம்சுமான் என்ற ஒரு பேரன். அவன் வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவன் ஒரு யாகத்தை நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டான். அப்படி விருப்பப்படும் பொழுது அந்த யாக குதிரையை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு போய் அந்த நாட்டை வந்து ஜெயிக்கிற மாதிரி, நான் வந்து இந்த மாதிரி யாகம் நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி யாகத்தை வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது தேவேந்திரனுக்கு இவன் மேலே ஒரு சின்ன ஒரு பொறாமை வருது. இவன் யாகத்தை நடத்திட்டா இவன் தேவேந்திரன் ஆயிடுவானே அப்படிங்கிற ஒரு இதில் அந்த யாக குதிரையை அபகரித்து பாதாள லோகத்தில் போய் கட்டி வச்சிடறான். கட்டி வச்ச உடனே யாக குதிரையை காணாம சகர மன்னன் என்ன பண்றான், தன்னுடைய புதல்வர்கள் 60,000 பேரையும் வந்து தேடிட்டு கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும்போது ஒவ்வொரு நாட்டுக்கா போறாங்க, எங்கேயுமே யாக குதிரையை காணல. உடனே பாதாள லோகத்துக்கு போறாங்க. அங்க வந்து பூமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கபில முனிவர் வந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்துல யாக குதிரை கட்டப்பட்டிருக்கு. இந்த 60,000 புதல்வர்களும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கோபம் வந்து கபில முனிவரை தாக்க முற்படுகிறார்கள். அப்படி முற்படும் பொழுது அவர் வந்து கோபத்தில் சபிச்சிடுறாரு. அவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. சகர மன்னனுக்கு பிள்ளைகள் யாரையுமே காணலை அப்படிங்கும்போது அவனுடைய பேரனை வந்து அனுப்புறாரு. அவரும் வந்து எல்லா நாட்டிலையும் தேடி பார்த்துட்டு பாதாள லோகத்துக்கு போறாரு. போகும்போது கபில முனிவர் பக்கத்தில் யாக குதிரை கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறாரு. அவருடைய புதல்வர்கள் எல்லாம், சகர மன்னனுடைய புதல்வர்கள் மடிந்து சாம்பலாகி இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ வந்து இவருக்கு என்ன செய்யறது, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவருக்கு புரியலை. அப்போ கருடன் தோன்றி இந்த மாதிரி கபில முனிவரை தாக்க முற்பட்டாக அவர் சபிச்சு விட்டாரு, செத்து போயிட்டாங்க எல்லாரும். இவங்களை வந்து தர்ப்பணம் பண்ணுவதற்காக, அவங்களுடைய சாம்பலை புனிதமாக்குவதற்காக கங்கையை கொண்டு வந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அம்சுமான் அந்த விஷயத்தை எடுத்துட்டு சகர மன்னன்கிட்ட போய் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அவங்க வந்து கங்கையை வந்து கீழே கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க, எதுவுமே நடக்க. சகர மன்னனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அம்சுமானுடைய பீரியட்லையும் அந்த முயற்சி நடக்குது, அப்பையும் நடக்கலை. திலீபன் அப்புறம் வந்து அவருடைய மகனாகிய திலீபன் ஆட்சிக்கு வர்றாரு. அவராலேயே அது முடியலை. திலீபனுடைய மகனாகிய பகீரதன் வந்து நாட்டை ஆளும் பொழுது அவங்களுடைய மந்திரிமார்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே பாதாள லோகத்தில் எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் புரிகிறார். கடுமையான தவம் புரிகிறார். 5 திசையிலையும் தீ வளர்த்து அதுக்கு நடுவில் நின்று தவம் புரிகிறாரு. பிரம்மதேவர் அவருடைய தவத்தை பாராட்டி மெச்சி கீழே இறங்கி வந்து, அப்பா உன்னுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய சாம்பல் வந்து புனிதமாகணும்னா நீ வந்து பரமசிவனாரத்தான் வேண்டணும், அவரால் மட்டும்தான் கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாரு. சொல்லும் பொழுது பகீரதன் மறுபடியும் ஒரு கடுமையான தவம் இருக்கிறாரு. சிவபெருமான் வந்து அவருடைய தவத்தை மெச்சி உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த விஷயங்களை சொல்கிறாரு, என்னுடைய முன்னோர்களுடைய சாம்பல் வந்து புனிதமாகணும், அவர்களுக்கு நான் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கங்கையை நான் கீழ் இறக்குகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜடைமுடியில் தாங்குகிறேன். அவ்வளவு தேவலோகத்திலிருந்து கீழே பாஞ்சு வரும்பொழுது வேகம் ரொம்ப பெருக்கெடுத்து வரும் இல்லையா, அதனால் தன்னுடைய ஜடைமுடியில் தாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாங்கிறதுக்கு தயாராகிருக்கிறாரு. கங்கை வந்து கீழே குதிக்கிறதுக்கு தயாராகிறா. அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா அட்டி அட்டிச்சு பிறண்டு வரணும் அப்படின்னு ஒரு வேகம் வருது. அவள் சிவபெருமான் தாங்கிறதுக்கு இருக்கிறத பார்த்த உடனே அவரையே கீழே தள்ளி விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே வரும்பொழுது அவருடைய கர்வத்தை புரிஞ்சு கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு, தலைமுடியில் தாங்கி அப்படியே முடிஞ்சிடுறாரு, ஜடைமுடியில் முடிஞ்சிடுறாரு. கங்கை வந்து முடியப்பட்டார். அப்போ பகீரதனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா போயிருது. மறுபடியும் வந்து தவம் புரிஞ்சு கேட்கிறாரு. சிவபெருமான் வந்து அவளை கீழே இறக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறாரு. சம்மதம் சொல்லி பிந்து சரஸ் அப்படிங்கிற ஒரு நீர்நிலையில் வந்து மெதுவாக இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்பொழுது கங்கை வந்து கிழக்கு முகமாக 3 பிரிவாகவும் மேற்கு முகமாக 3 பிரிவாகவும் ஓடுகிறார். அப்போ வந்து பகீரதனுடைய பின்னால் வந்து அப்புறம் செல்ல மகள் மாதிரி குதிச்சு குதிச்சு சலசலங்கிற சத்தத்தோட பகீரதன் பின்னாடி போகிறார். அவர் வந்து போகணும்ல, பாதாள லோகத்துக்கு போகணும்ல, அவர் போகும் வழியில் அவர் போகிறாரு. கங்கை போகிறார். அப்போ வந்து ஜானு முனிவர் அப்படிங்கிற முனிவருடைய ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமத்தை அட்டிச்சு பிறண்டு தரமட்டமாக்கிறார்.
ஆக்கின உடனே ஜானு முனிவருக்கு வந்து கோவம் வந்து கங்கையை வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே அப்போ வந்து இவ சிவபெருமானுடைய ஜடைமுடியிலிருந்து கீழே குதிச்சு வந்தா பிறகு இந்த ஒரு காட்சியை காண்பதற்காக வானத்தில் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த ஏழு நீர்நிலைகள் பிரிஞ்சு வருது இல்லை, அதில் வந்து எல்லாரும் குளிச்சு புனிதமாகறாங்க. அப்போ சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கூட கீழே இறங்கி வந்து குளிச்சு தங்களை புனிதமாக்கிக்கிறாங்க. அப்புறம்தான் இவன் வந்து ஜானு முனிவருடைய ஆசிரமத்தை வந்து அடித்து பரண்டு காலி பண்ணுறான். காலி பண்ண உடனே முனிவர் என்ன பண்ணுறாரு, அதை குடிச்சிடுறாரு. குடித்த உடனே தேவர்கள் ரிஷிகள்லாம் ரொம்ப வேண்டி கேட்குறாங்க. வேண்டி கேட்ட உடனே ஜானு முனிவர் உலக நன்மைக்காக அதை வந்து கீழே விடுறாரு. கீழே விடும்பொழுது அப்போ எல்லா தேவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. ஜானு முனிவருடைய வயிற்றிலிருந்து கீழே விழுந்ததுனால இங்கிருந்து இருக்கக்கூடிய கங்கைக்கு வந்து ஜானவி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பகீரதன் வந்து மெல்ல அவரை பாதாள லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். பாதாள லோகத்தில் சகர மன்னருடைய புதல்வர் 60,000 பேருடைய சாம்பலில் வந்து கலக்கிறார். கலந்த உடனே அவங்களெல்லாம் புனிதமாகி மேலுலகத்துக்கு போகிறாங்க. பிரம்மதேவர் வந்து பகீரதனுடைய முயற்சியை வெகுவாக பாராட்டுகிறார். இந்த மாதிரி வந்து இந்த சாதனை, இந்த முயற்சி, இது கடுமையான முயற்சியினால் மிகப்பெரிய சாதனையை நீ செஞ்சிருக்கிற, தேவலோகத்து மங்கையான கங்கையை கீழிறக்கி கொண்டு வந்திருக்கிற, அதனால் உனக்கு கங்கை வந்து உன் மகளாகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கு பாகீரதி அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு இவர் சீரும் சிறப்புமாக தன்னுடைய நாட்டை ஆண்டு வருகிறார். இந்த கதையை வந்து யார் வந்து சொல்கிறார், விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு சொல்கிறார். ராமருக்கு சொல்லும்போது ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த கதையை யார் சிரத்தையுடன் கேட்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதுக்குற அவங்களுக்கு ஆயுள் பலம் புகழ் எல்லாம் அடைவதாக அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாரு ராமரை. அந்த விஸ்வாமித்திரருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.